தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம். விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறோம். வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. 40 வருஷம் நீ பாஜக காலம், இனி பாஜக காலம்ன்றாங்க. வெறும் 40 நம்பருக்கு மேல ஒரு நம்பரே தெரியாதா? ஒரு 4000 சொல்லியிருந்தா அவர் தகுதிக்கு நல்லா இருக்கும். பிச்சைக்காரன் கனவு கண்டதுக்கு அமித்ஷா பேசுறதுக்கு என்ன வித்தியாசம்? ஐசியு இன்டென்சிவ் கேர் யூனிட் இருக்கு, அதுல இருந்துட்டு வந்து அதுக்கு பில் போட்டா அது கூட ஜிஎஸ்டி போட்டதை உலகத்தை எங்கேயா கேளுங்க. இப்படி ஒரு கேனத்தனமான ஒரு ஆட்சி நிர்வாகத்தை வைத்துக்கொண்டு இன்னும் 40 வருஷம் இருக்கிறப்ப 400 வருஷம் இருக்குனாக்க இது பைத்தியக்காரத்தனமான உளறல். ஹார்ட்ல ப்ராப்ளமா, லங்ஸ்ல ப்ராப்ளமா, கிட்னில ப்ராப்ளமா எனக்கு தெரியாது. அது போல இந்தியாவில் என்ன பிரச்சனை உங்களுக்கு எனக்கு தெரியாம ஜோ பைடனுக்கு தான் தெரியுமா? ஜோ பைடன் ஓடி வந்து நம்ம பிரதமர் கை கொடுக்கறாரு. யார நீங்க வேற ஏங்க? இவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கா, அவ ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கா, உங்களுக்கு வேணுமா வீடியோ? அரசியல் பார்வையாளர்கள் அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடியவர் என்ன கேட்கிறாங்கன்னா, பாஜகவை எதிர்க்க வேண்டிய காங்கிரஸ் கம்யூனிஸ்டோட மோதிட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு கம்யூனிஸ்டோட மோதுறதுதான் நம்ம வேலை, பாஜகவோட தானே நம்ம மோதி அரசியல் பண்ணணும். எப்படி திருடிட்டு ஓடுறவன விரட்டும் போது முன்னால திருடன் ஓடுறான், முன்னால திருடன் ஓடுறான்னு கெட்டிக்கார திருடன் சொல்றானோ அதை போல மோடியும் அமித்ஷாவும் சொல்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சி ஐசியூல இருக்குது, அது ஏற்கனவே எல்லாம் வெட்டி பிளந்துருக்கு. பெவிகால் வேணா வாங்கி தரேன், வந்து கமலாலயத்துல வாங்கிட்டு போங்கன்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. அவருக்கு நல்ல ஒரு யோசனை சொல்றேன், அவருக்கு நல்லது, அந்த கட்சிக்கு நல்லது. அவர் பெவிகால் வாங்கி வச்சிருக்கிறாருல, அவர் எங்களுக்கு தர வேணாம், அவர் வாயில ஒட்டிக்கிட்டோம். அவருக்கு நல்லது, அவர் குடும்பத்துக்கு நல்லது, அந்த கட்சிக்கு நல்லது. தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க போகிறோம், இங்க இருந்து 25 MPக்களை அனுப்ப போகிறோம் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் ஆட்சியை பிடிக்க போறேன்னு வேற ஏதோ சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். காரைக்குடி போறார் போல் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டில் ஆட்சியை ஒரு பிடிப்பாருன்னு சொன்னா இதை விட ஒரு சிறந்த நகைச்சுவை இந்த நூற்றாண்டுக்கே இருக்காது. அண்ணாமலையும் தினமும் போராட்டம் நடத்தல. அதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஐயா திருச்சி வேலுசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நலமாக இருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் நடந்தது. முழுக்க காங்கிரஸ் குறித்தான விமர்சனங்களையும் அவங்க வைத்திருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக திரு அமித்ஷா அவர்கள், ஏன்னா அமித்ஷா காங்கிரஸ் முக்து பாரத், காங்கிரஸ் இல்லாத பாரதம்னு சொன்னவர், இந்த முறை அடுத்த 40 ஆண்டுகாலம் பாஜக தான் இந்தியாவை ஆளப்போகிறது, பாஜகவின் சகாப்தம் தான் இனி, அதே போல தென் மாநிலங்களை குறிவைக்க போகிறோம் அப்படின்னு தமிழ்நாடு உட்பட பல இடங்கள் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தலைவர் கூட போட முடியல, அவர்கள் எங்கே வந்து கட்சி நடத்த போகிறாங்கன்ற பல குற்றச்சாட்டுகளையும் அதே போல பல விமர்சனங்களையும் வைத்திருக்காங்க. 40 வருஷம் இனி பாஜக காலம், இனி பாஜக காலம்ன்றாங்க, எப்படி பார்க்குறீங்க? வெறும் 40 நம்பருக்கு மேலே ஒரு நம்பரே தெரியாதா? ஒரு 4000 சொல்லியிருந்தால் அவர் தகுதிக்கு நல்லா இருக்கும். பிச்சைக்காரன் கனவு கண்டதுக்கு அமித்ஷா பேசுறதுக்கு என்ன வித்தியாசம்? நான் என்ன கேட்குறேன், இவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள், ஆளுங்கட்சி 40 ஆண்டுகள் இல்லை, எந்த காலத்திலும் நாங்கள் தான் ஆட்சியில் இருப்போம், அந்த மக்கள் எங்களை ஆதரிக்கிறார்கள், இன்னென்ன காரணத்திற்காக இன்னென்ன திட்டங்களை செய்திருக்கிறோம், இன்னும் இந்த நாட்டில் முன்னேற்றங்களை செய்திருக்கிறோம், மக்களுக்கு இந்த வரை வசதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருப்போம்னு சொன்னால் ரைட்டு. இவர் ஆளுங்கட்சியாக இருக்கிறவர், இன்னும் 40 வருஷத்துக்கு நாங்கள் தான் சொல்கிறது வரலும் சரி, ஏன் நாங்கள் இருப்போம்னு சொல்லியிருக்காரா? ஒரு ஆள் அந்த மோடியும் அமித்ஷா தர சந்தோஷமா இருக்கிறது, மூணாவது ஆளை சொல்லுங்க பாப்போம். அந்த கட்சியில சந்தோஷமா இல்லைன்றீங்களா? எல்லாம் வெளியில மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான், அது முகமூடி மாதிரி உள்ள புடுங்கிட்டு இருக்கான். என்ன எல்லாருக்கும் என்ன, நான் என் மோட்டர் சைக்கிள் எடுத்துட்டு இதுக்கு பங்குக்கு போனாக்க எனக்கு 110 ரூபா பெட்ரோல், இல்ல உங்களுக்கு நீங்க போய் பிடிச்சோட 25 ரூபா கொடுக்குறாங்களா? இல்ல, எல்லாருக்கும் அதே தானே. என்னங்க, இந்த உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலாவது ஒருத்தர் ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரிக்கு போயிடுறான், ஐசியு இன்டென்சிவ் கேர் யூனிட் இருக்கு, அதுல இருந்துட்டு வந்து அதுக்கு பில் போட்டா அது கூட ஜிஎஸ்டி போட்டதை உலகத்தை எங்கேயா கேளுங்க. இப்படி ஒரு கேனத்தனமான ஒரு ஆட்சி நிர்வாகத்தை வைத்துக்கொண்டு இன்னும் 40 வருஷம் இருக்கிறப்ப 400 வருஷம் இருக்குன்னாக்க
இது பைத்தியகாரத்தனமான உளறல். அவ்வளவு நீங்க சொல்றத மக்கள் தான் தீர்மானிக்க போறாங்க, மக்கள் தான் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனா அவங்களோட இலக்கு பாருங்க, எப்பவுமே டார்கெட் ஒவ்வொரு மாநிலமாக அவங்க காங்கிரஸை வந்து கவிழ செய்யறாங்க, காங்கிரஸ் ஆட்சியில் வரவிடாம தடுக்கிறாங்க. அதே போல காங்கிரஸ் முக்து பாரத்தை நோக்கி போய் கொண்டிருப்பதாக ஒரு தோற்றம் வெளியில நல்லாவே தெரியுது. இல்ல நான் என்ன சொல்றேன், ஒரு கட்சி என்ன செய்யறாங்க என்ன நோக்கி போறாங்கல்ல, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு என்ன நன்மன் பாக்குறதா உங்களை போல ஊடகவியலாளருடைய பார்வையா இருக்கணும். சரி, அதை விட்டு பண்ணாக்க அதுக்கு அர்த்தம் வேற. நீங்கள் ஊடகவியலாளராக இல்லாமல் வேறு துறைக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். நான் என்ன கேட்கிறேன், 8 காலங்கள் ஆட்சியில் இருந்தார்களே இவர்கள் செய்தது என்ன கேட்கிறேன். நான் உங்களுக்கு சொல்றேனே, தேசிய அளவில் பக்கரானங்கள் நாகார்ஜுன அப்படி கூட சொல்லல, பிலாய் துர்காபூர் அதெல்லாம் சொல்லல. தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு நெய்வேலி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது, ஒரு பிஹெச்சிஎல் கண்ணுக்கு தெரியுது, சென்னையில் ரயில் பெட்டி தொழிற்சாலை கண்ணுக்கு தெரியுது, ஆவடி டேங்க் தொழிற்சாலை கண்ணுக்கு தெரியுது, இதெல்லாம் தெரியுது ஒரு மாநிலத்துக்குள்ள. இந்த 8 காலத்தில் இந்த உலக புகழ் பெற்ற இந்த தலைவர்கள் நாட்டு நடத்திய இந்த ஆட்சியில் இதை போல கண்ணுக்கு தெரிகின்ற ஒரே ஒன்று காரியத்தை காட்டுக்க பார்ப்போம். நீங்க இந்தியாவிற்குள் சொல்றீங்க, அவங்க உலக அளவுல நாங்க சாதிச்சிட்டோம், உலக தலைவர்களே அதான் உலகத்திலே இப்படி ஒரு கோமாளித்தனமான ஆட்சி இல்லைன்னு சாதிச்சிருக்காங்க. இல்ல, உலக தலைவர்களே மோடி என்ன சொல்ல போறார், இதை பத்தி என்ன கருத்து சொல்ல போறார் அப்படின்றத உலக தலைவர்கள் மொத்த பேரும் என்ன கேக்குறேன், உங்களுக்கு சொல்ல முடியல, இப்ப நீங்களும் அமித்ஷா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நான் என்ன கேக்குறேன், ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள இத்தனை இடத்த நான் காட்டுறேன், இந்தியாவில இது மாதிரி ஒரு திட்டத்தை காட்டுக்கன்னு சொல்றேன். சரி, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாம் உங்களை போன்ற இளைஞர்களுக்கு என்ன தெரியலன்னு கேட்டா, இந்த நாட்டினுடைய கடந்த கால வரலாறு தெரியல, அல்லது நாங்க சொல்லாத எங்களுடைய பிழை என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னாக்க, நான் எனக்கு 5 or 6 இருக்கிறவன், நானே காவிரி கரையில் இருக்கிறவன், மாதத்தில் ஒரு நாள் அமாவாசை அமாவாசைக்கு தான் அரிசி சாதமே சாப்பிடுவோம். சாப்பிடுவதற்கு ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லை. இந்தியாவில் எதுவுமே இல்லைங்கிறதுக்காக அமெரிக்காவில் கடல்ல கெட்டு போன கோதுமையை கொட்டுகிற போது அதை கெஞ்சி பிச்சை எடுப்பதை போல வாங்கி வந்து அதை மாவாக்கி இந்த நாட்டு மக்களுக்கு கஞ்சி ஊற்றி அதன் வாயிலாக உயிர் படைக்க வைத்தார் நேரு. அதற்கு பின்னால் தான் இந்த திட்டங்கள் வந்தது. ஒரு நாடுனா என்ன, விவசாயம் தொழில், இந்த ரெண்டையும் மாடர்னாக்குவதற்காக கல்வி, இந்த மூன்றையும் யார் சரியாக செய்கிறார்களோ அதற்கு பேர் தான் ஒரு நாடுன்னு அர்த்தம். இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துங்க, கிருஷ்ணகிரியில் அண, சாத்தனூர் அண, பவானியில் அண, குந்தாவில் அண, பரமிக்குறாளியன் அண, அதுக்கப்புறம் வைகையில் அண, மணிமுத்தாறு அண, பேச்சுப்பாறு அண, 6 அத்தனை இடங்களும் அணையை கட்டி தமிழ்நாட்டில் இத்தனை தொழிற்சாலைகளை உருவாக்கி இந்த ரெண்டையும் மேம்படுத்துவதற்காக இன்னைக்கு எங்கள் ஊரில் அன்னைக்கு 1000 இருப்பாங்க. அந்த 1000 எழுத படிக்க தெரிஞ்ச ஒரு 4 இல்லை. அப்படி இருந்த இந்த நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி நீ கொண்டு வந்திருக்கோம். ஒரு 20 எங்க கிராமத்துக்கும் திருச்சிக்கும், திருச்சிக்கு ஒருத்தர் போயிட்டு வந்தாலே ஒரு கோட்டைக்கு போயிட்டு வர்றாங்களா என்று நாங்கள் ஆச்சரியமா பார்ப்போம். இன்னைக்கு என் வீட்டில் இருக்க பேர பிள்ளைங்க உலகம் முறை சுத்திட்டு வருது. இந்த மாற்றம் என்ன ஒரு நாளில் வந்ததா? காங்கிரஸ் தன்னை வயிற்றை கட்டி வாயை கட்டி சிறுக சிறுக சேர்த்து இந்த நாட்டுக்காக ஒரு நாள் ஒரு அரசாங்கத்தினுடைய பலம் எது? பொதுத்துறை நிறுவனங்கள். இத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கியது காங்கிரஸ் ஆட்சி. இவர்கள் வந்து இந்த 8 காலத்திலேயே 23 பொதுத்துறை நிறுவனங்களை விற்று இருக்கிறார்கள். அதோட அடுத்த ஒன்று சொல்ற உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். சுதந்திரம் அடைந்து இந்த 8 முன்பு வரை இவ்வளவு முன்னேற்றங்களை செய்த போதும் மத்திய அரசுடைய கடன் 50 lakh crore. இந்த 8 காலங்களில் உங்கள் கண்ணுக்கு தெரிகின்ற வகையிலே ஒரு திட்டமும் இல்லாவிட்டாலும் கடன் எவ்வளவு தெரியுமா? 50 lakh crore என்பது 152 lakh crore ஆகிருக்கிறது. மாற்றம் மக்களிடத்தில் இல்லை, ஆனால் மாறிவிட்டோம் என்று சொல்கிற அவர்களிடத்தில் இருக்கு. பிரதமர் போகிற கார் 12.5 crore உங்களுக்கு தெரியுமா? அவர் பறக்கிற விமானம், அவருக்கென்று இருக்கிற விமானம் 8500 crore தெரியுமா? ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, ஏதாவது ஒரு ஊழலை காட்டுங்க இந்த 8 அதே போல குடும்ப ஆட்சி எங்கேயாவது நடந்திருக்கா சொல்லுங்க இந்த 8 சொல்லுங்க. குடும்பமே நடத்தாதவனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க. நான் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி கூட தான் குடும்பம் நடத்துறேன், எனக்கு தான் குடும்பத்தை பத்தி தெரியும். குடும்பத்தை பத்தி தெரிஞ்சவங்க கேட்டு பதில் சொல்றோம். நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு வரி வாங்கி இவ்வளவு கொள்ளையடிச்சு மக்களுக்கு என்ன வந்திருக்குன்னு கேட்கிறேன். எதுவுமே செய்யாமலே நீங்க வாய் நீளம் காட்டுறீங்க, எனக்கு அதான புரியல. ஒரு திட்டம் இல்லை. இல்லை, காங்கிரஸ் ஆட்சியில் இவ்வளோ திட்டங்கள் உருவாச்சு, 50 வந்து 150 கடனாக மாறி இருக்கு அப்படின்னு எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன கேட்க, நான் தெளிவாக கேட்குறேன், நான் சொல்லுவது சரின்னா சரின்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. சரிங்க, 152 கோடி
என்ன அதை நீங்க சொல்ல விட்டு குடும்ப ஆட்சி குடும்பம் இல்லாத ஆட்சி இது என்ன ஆட்சி இதுதான் நாட்டுல துன்பம் கொடுத்திருந்தது இன்னைக்கு எல்லாம் மக்கள் வந்து செழிப்பா இருக்காங்கன்றாரு அதுதான் என்ன செழிப்பா இருக்கு நான் திரும்பி கேக்குறேனே மக்கள் வேலை இல்லாத திண்டாட்டம் கொடியட்டி பறக்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னீங்க 8 வருடத்துல மொத்தம் 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்களா எந்த துறையிலும் எந்த மாற்றமும் இல்லை விவசாயத்தோட விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான் வியாபாரி செத்துக்கிட்டு இருக்கான் தொழில் துறைகள் முடங்கி போயிருக்கு அரசு வேலை வாய்ப்பு இல்லாத மட்டும் இல்ல அவுட் சோர்சிங்ல மிலிட்டரிக்கே அவுட் சோர்சிங்ல ஆள் எடுக்கிற நிலைமைக்கு வந்திருக்கு நாடு இது எவ்வளவு ஆபத்தில் போய் கொண்டிருக்கிறது தெரியாமலேயே வெறும் சும்மா படம் காட்டுறதுன்னு சொல்றாங்களே அதே போல காட்டி கொண்டிருக்கிறாரு பாஜகவினர் சொல்றது என்னன்னா பாஜகவை சார்ந்த எல்லாருமே சொல்றது ஒட்டுமொத்த உலகத்தின் பார்வை மோடியின் பக்கம் திரும்பி இருக்கு இந்தியா என்ன கேக்குறேன் உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாம ஊர்ல இருக்கும் தெரியுமா எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும்ல அது போல இந்தியாவில் என்ன பிரச்சனை உங்களுக்கு எனக்கு தெரியாம ஜோ பைடனுக்கு தான் தெரியுமா ஜோ பைடன் ஓடி வந்து நம்ம பிரதமர் கை கொடுக்கிறாரு நீங்க வேற எங்க இவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கா உங்களுக்கு வேணுமா வீடியோ ராஜீவ்காந்தி போகிற போது அமெரிக்காவுடைய ஜனாதிபதி கொடை பிடிச்சிட்டு போனார் உங்களுக்கு தெரியுமா நேரு போகிறத பணிஞ்சு கென்னடி இருந்தார் உங்களுக்கு தெரியுமா உலகமே வியந்த அந்த தலைவர்கள்லாம் இருந்த இடத்துல போய் நீங்க யார் யாரையும் பெருசாக்க முயற்சி பண்றீங்க அது நடக்காது வெறும் காற்றடித்த பலூன் வந்து அது பெரிய உருவமா இருக்காது ஒரு முள் பட்டாலே வெடிச்சு செதறிப்போம் பாஜகவை பொறுத்தவரையில் அவங்க சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து குடும்ப ஆட்சியால் இன்னைக்கு அந்த கட்சி எந்த நிலையில இருக்கு பாருங்க ஆனால் அவங்களை ஏளனப்படுத்தி பார்க்காதீங்க நம்ம வளர்றத பாருங்க அவர்கள் இனி வளர முடியாது அப்படின்ற மாதிரி தான் நான் என்ன சொல்றேன் அவங்களுக்கு முதல்ல உங்க பொண்டாட்டி பிள்ளையோட வாழ கத்துக்குங்க உங்க குடும்பத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாட்டை கூட பாருங்க அதாவது நான் திரும்பி திரும்பி நாட்டுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க நாட்டு மக்களுக்கு என்ன திட்டங்களை செஞ்சிருக்காங்க அதையே சொல்லாம இதை சொல்லி எவ்வளவு நாளைக்கு நீங்க வண்டி ஓட்ட போறீங்க உங்க கட்சியில சரி எங்க கட்சியில இருந்தா அவங்க குடும்ப ஆட்சி வருண் காந்தி யாரு அவங்க அம்மா மேனகா காந்தி யாரு அவங்களுக்கு எல்லாம் மந்திரி பதவி கொடுத்தது யாரு மற்றவங்களை சொல்றதை விட இதை நான் சொல்றேன் அப்ப அதுக்கு அந்த ஆட்சிக்கு பேர் என்னவா உங்க கட்சியில் இருக்கிற உள்துறை அமைச்சர் இருக்கிறாரு அல்லது ராணுவ அமைச்சர் இருக்கிறாரு அவருடைய பையன் எம்பியா இல்லையா எத்தனை பேர் எம்பியா இருக்கிறான் எம்எல்ஏ இருக்கிறானா இல்லையா குடும்ப ஆட்சியா இல்லையா என்பதில்ல அவர்கள் யார் எந்த பதவிக்கு வந்தாலும் மக்கள் வாக்களித்தால் தான் வர முடியும் உங்களுக்கு சுலபமா இன்னொன்னு சொல்றேனே இப்ப தமிழ்நாட்டிலையும் குடும்ப ஆட்சின்னு திமுகவும் சொல்றாங்க திமுகவில் கருணாநிதிக்கு ஸ்டாலின் முதல் பையனா இல்லை 4 பையன்ங்க முதல் பையன் கூட இல்லை 2வது பையன் கூட இல்லை 3வது பையன் தான் இவர் மட்டும் எப்படி அந்த இடத்துக்கு வர முடிஞ்சது மக்கள் ஆதரித்தால் மட்டும்தான் வர முடியும் அதனால அல்டிமேட்டா முடிவு செய்ய வேண்டியவர்கள் மக்கள் அதனால மக்கள் வாக்களிக்காமல் எந்த குடும்ப ஆட்சியும் நடக்க முடியாது நாம் கேட்பது ஜனநாயகத்தில் யார் வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னாலே அவருடைய நிர்வாகத்தின் வாயிலாக நாட்டினுடைய முன்னேற்றம் எவ்வளவு இருக்கு பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறதா விவசாயம் மாடர்னைஸ் ஆயிருக்கா கல்வி அறிவு வளர்ந்திருக்கா நான் சொல்றதை விட அந்த கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சாமி என்ன சொல்றாரு 8 ஆண்டு காலங்களில் நிதி நிலைமை அதர பாதாளத்துக்கு போயிருச்சு சொன்னாரா இல்லையா நான் உங்களை திரும்பி கேட்கிறேன் ஒரு காலத்தில் அந்த காலத்தில் 50 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவில் உட்காந்தாவரி நின்னாவரி படுத்தாவரி எந்திரிச்சாவரி எப்படிலாம் சொல்லுவாங்க அப்போ அது வேடிக்கையால் சிரித்தாங்க இன்னைக்கு நான் கேட்குறேன் நான் விவசாயிங்கிறதுக்காக சொல்கிறேனே விவசாயம் பண்ணுறோம் நெல் வரும் போடுறோம் அரிசிக்கு டாக்ஸு உளுந்துக்கு டாக்ஸு பருப்புக்கு டாக்ஸு எள்ளுக்கு எண்ணெய்க்கு டாக்ஸு டாக்ஸ் போடாதே இல்லை பஞ்சிக்கு வரி ஆ மிச்சம் நீங்கள் அதையும் சொல்கிறீங்க சில நேரம் விவரமாகவும் சொல்கிறீங்க சில நேரம் அப்படியும் பேசுகிறீங்க எல்லாம் பண்ணுறாங்கல்ல நான் எதுக்காக இதை மட்டும் நிறுத்துறேன்னா உங்கள் வீக்னஸ் அவங்க பாருங்கள் அதை கூட ஏளனப்படுத்த வேணான்னு கூட நினைக்கிறேன் நான் என்ன நினைக்கிறாரு நிதின் கட்கரி ஒரு கூட்டத்தில் சொல்கிறாரு காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் வலுவாக இருக்கணும் அதற்கான வேலைப்பாடுகளை நீங்க முன்னெடுக்கணும் அவங்க வருத்தப்படுறாங்க பிஜேபி அவங்க வலுவாக வேலை பார்க்கறாங்க ஒரு வலுவான எதிர்க்கட்சி இல்லாமல் அவங்க பாருங்க அதை ஸ்ட்ராங் 40 வருஷம் கொஞ்ச நாள் போட்டும் அதிக நாள் இல்லை நான் சொல்றேன் 6 மாசத்துக்கு முன்னால சிலவன்ல ராஜபக்சே எதிர்த்து கோஷம் போடுவான்னு எதிர்பார்த்திருப்பீங்களா
நிக்க உதைக்கிறான் மூளைக்கு மூளை. ஜனநாயகம் என்பது என்னன்னு அந்த அடித்தளமே புரியாம பேசுறாங்க. நாங்கள் பெரிய ஆட்கள் எவன் சொல்றானோ அவன் அதிகார போதையில் தான் என்கிற மமதையில் இருக்கிறான் அர்த்தம். நம்ம கட்சியை வளர்க்க நாம என்ன சார் பண்ணோம்? கட்சி கட்சி என்ன உரம் போட்டு தண்ணி ஊத்தி வளர்க்க போறீங்களா? நான் கேக்குறேன் ஒரு தலைவர் போடுங்க உங்க கட்சிக்கு. தலை நான் எங்க வேலை அது? நான் கேக்குறது ஆட்சியை பத்தி கேக்குறேன். பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட்னு கோடி கோடியா வசூலிச்சு ஆர்டிஐல கேட்டாலும் கொடுக்க மாட்டீங்களா? ஏன் உத்தவ புத்திரன் ஏன் கொடுக்க மாட்டீங்க? அதுக்கு பேர் ஊழல் இல்லையா? பிரான்ஸ் கிட்ட விமானம் வாங்கினீங்களா? ரஃபேல் விமானம் நாங்க எவ்வளவுக்கு ஒப்பந்தம் போட்டோம், நீங்க எவ்வளவுக்கு வாங்கியிருக்கீங்க? ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? ஒரு பிளேனுக்கே கிட்டத்தட்ட 700-800 கோடி ரூபா வித்தியாசம் இருக்கா இல்லையா? நேரு உலக கோடீஸ்வரனுடைய மகன், அவர் என்ன தனி விமானத்தில் பறந்தாரா? நீங்க டிவி தவறு சொல்லிட்டு 8,500 கோடி ரூபாய்க்கு விமானம் வாங்கி அது 10 பெட்ரூமோட போறீங்க. அவர் என்ன இந்த மாதிரி ஒரு 10 லட்சம் 15 லட்சம் கோட்டு போட்டாரா நேரு? அல்லது இந்திரா காந்தி நூல் சேலதான கட்டினாங்க? நீங்க ஏழை தாயுடைய பிள்ளை, ஒரு நாளைக்கு 10 தடவை ட்ரெஸ் மாத்துறீங்க. அந்த காலத்துல 6 பாவாடை அழுத்த ஆடும் சிலோன் லைலா டான்ஸ் ஒரு விளம்பரம் உண்டு. பிரைம் மினிஸ்டரே ஒரு நாளைக்கு 10 தடவை ட்ரெஸ் மாத்துறாரு. இது எங்கேயும் பாக்குறது புரியல. அது ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் ஒவ்வொரு மாதிரி, அதுவும் லட்சக்கணக்கில். இதெல்லாம் எங்க இருந்து? சாணக்கியர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? 1000 வருஷத்துக்கு முன்னாலேயே, ஆட்சியில் ஆள்கிறவன் அவன் பக்கிரியை போல வாழ்ந்தால் அவன் கீழே ஆளப்படுகிறவர்கள் மன்னர்களைப் போல வாழ்வார்கள். ஆட்சியில் ஆள்கிறவன் மன்னனை போல பகட்டாக வாழ்ந்தால் அவனுக்கு கீழே ஆளப்படுகிறவர்கள் பக்கிரிகளால் ஆய்வார்கள். அன்றைக்கு ஆட்சியில் ஆண்டவன் நேருவோ அல்லது இந்திராவோ சாஸ்திரியோ ஏன் மொராஜியோ கூட சேர்த்து சொல்றேன், அவர்கள் தன்னை தாழ்த்தி கொண்டு பக்கிரிகளை போல வாழ்ந்தார்கள், மக்கள் மன்னர்களாக இருந்தார்கள். ராஜீவ்காந்தியும் மன்மோகன் சிங்கும் அப்படிதான் ஆண்டாங்களா? ஆமா, நிச்சயமா. அவர்கள் நான் திரும்பி கேட்கிறேன், தனி விமானத்தில் பிறந்தாங்களா அவங்க? இப்படிதான் போனாங்களா? ஏங்க அவங்கெல்லாம் சேர்த்ததானங்க எனக்கு. நீங்க மன்மோகன் சிங்கை பத்தி கேட்கறீங்களா? ஒண்ணு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. அவர் ஆண்ட காலத்தில் தான் இந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் ஃபால் இருந்தது, ஒரு பொருளாதார வீழ்ச்சி. இங்கே மட்டுமல்ல, உலகம் முழுக்க உலகத்தின் வல்லரசு என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்கா இருக்கு, அந்த அமெரிக்காவிலேயே பல வங்கிகளே மூடினாங்க. உலகத்தில் ஒரு பெரிய நாட்டில் இந்தியாவில் மட்டும்தான் அந்த பாதிப்பு மக்களுக்கு கொஞ்சமும் வராத அளவுக்கு தடுத்த பெருமை மன்மோகன் சிங் தேரும். சரி, பட்டால் தான் தெரியும் பழசும் புதுசுமா, ஆனா இதெல்லாம் உங்களுக்கு வலியே தெரியாம காப்பாத்துறாங்கல்ல, அதனால தெரியல. ஒரு குடியரசுத் தலைவர் வேட்பாளரை கூட போட முடியவில்லை. 10 நாள் குட்டி போட்ட பூனையாட்டம், குட்டி போட்ட பூனையாட்டம் சுத்திட்டு கடைசியில பாஜகவின் காரியகர்த்தாவா இருந்த யஸ்வந்த் சிங்கை போடுற நிலைமை தான் அவங்க நிலைமை. யஸ்வந்த் சிங் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு பாஜகவுக்கு போன ஒரு நடுவில் அவர் பிஜேபி காரரா காரியகர்த்தாவா இருந்தாரு. பாஜாமலை சொன்னார், பாஜக அண்ணா சின்ன பையன் பேசுறதெல்லாம் பேசிட்டேங்க, பாஜகன்னு பேர் வச்சதே அத்வானி தானே, அவரையாவது போடுங்களேன் ஜனாதிபதியா? சார், அதெல்லாம் வந்து அத்வானி என்ன மறுத்துட்டாரா என்ன இந்த விஷயத்துல? ஏன் இவங்க ஏன் கேக்குற? ஏன் முறுமுறுன்னு கேக்குறீங்க? இல்ல சார், நீங்க அத்வானி எங்கேயாவது மறுத்து விட்டு இல்ல உங்ககிட்ட வருத்தப்பட்டாரோ காங்கிரஸ் கிட்ட? இல்ல, நான் கேக்குறது வேற, நீங்க சொல்றது வேற. இல்ல, உங்ககிட்ட காங்கிரஸ் உந்தினு கேட்டா பப்பு உந்தின்னு சொல்லக்கூடாது. நான் என்ன கேக்குறேன், அந்த கட்சிக்காக உழைச்சவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அத்வானிக்கு அப்புறம் தானே இவங்கெல்லாம். அத்வானிக்கு மைக்கை சரி பண்ணவர் தானே இவரு? யாரு இப்ப உங்க பிரதம மந்திரி? யாத்திரை போனாரா? ரத யாத்திரை. அப்ப முன்னால போய் போய் மைக்கை ரெடி சரி பண்ணவர் தானே இவரு? அந்த அத்வானி இன்றைக்கு எங்க இருக்கிறார் அதை சொல்லுங்க. அதெல்லாம் நான் என்ன திரும்பி திரும்பி கேட்கிறேன்னா, உங்க கட்சிக்குள்ள நீங்க எப்படியா வேணாலும் போங்க, ஆட்சி எப்படி நடக்கிறது, இந்த ஆட்சியில் இருக்கிற திட்டங்களும் சட்டங்களும் இந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை பயக்கிறது, அதை நான் கேட்கிறேன். அந்த இடத்துக்கே வரமாட்டீங்களே? இல்ல, கடைசியா மக்கள் தான் சார் தீர்மானிக்க போது. ஒவ்வொரு இடங்களும் பாருங்க, இப்ப மகாராஷ்டிரா கூட அவர்கள் வசம் வந்துருச்சு மீண்டும். ஒவ்வொரு மாநிலத்தும் அதான் தெரியுது. மகாராஷ்டிரா எப்படி வந்துச்சு? விலைக்கு வாங்கி தானே. அது பெரும்பான்மை யாரு? அப்பவே அவங்க 2 வருஷம் ஆட்சியில் இருந்த போதே தேசியவாத காங்கிரஸ், காங்கிரஸ் சிவசேனா இருக்கும் போதே பெரும்பான்மை யாரு? பெரும்பான்மையில அதிகப்படியான நம்பர்ஸ், 104 நம்பர் இருந்தது வந்து பிஜேபி தான் ஏற்கனவே இருந்தா. இப்போ பிஜேபி 104 தானே இருக்கு. ஏன் சீஃப் மினிஸ்டர் ஆகல? அதிகதானே அதுக்கு அதிகமா இருக்கு. சரி, அப்போ உங்களுக்கு அரசியல் அனுபவமே இல்லைன்னு அர்த்தம். வட மாநிலத்தில் ஒரு மாநிலத்தில் ஒரு முறை ஒரு சுயேட்சை எம்எல்ஏ, அவன் எதை சொல்றானோ அதான் ஆட்சிக்கு வரப்போகுது. அவன் வச்ச டிமாண்ட் என்ன தெரியுமா? என்ன சீஃப் மினிஸ்டர் சொன்னா நான் வர்றேன்னா. வேற வழி இல்லாம அவரை சீஃப் மினிஸ்டர் ஒத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, அது எந்த மாநிலம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி கேள்வி. எஸ், அந்த வரலாறு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதே போல ஏக்நாத் சிண்டே அவரா செயல்படவா போறாரு இன்றைக்கு வந்து? அவங்க தான் அவங்கள தான் செயல்படுத்த போறாரு சொன்னா ஏக்நாத் சிண்டே உங்க மூக்கில் விரல் விட்டு ஆட்டிட்டு இருக்கிறான். அந்த ஆளு நீ அவர்கிட்ட அவரை வந்து நீங்க ஆபரேட் பண்ணல, அவர் உங்களை ஆபரேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த உலகத்தின் முன்னாலே உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கிறார் ஏக்நாத் சிண்டே.
ஒரு சீட்டு கூட இல்லாத அருணாச்சல பிரதேசம் மொத்தமே விலைக்கு வாங்கின உத்தவ புத்திரர்கள் ஜனநாயக பண்பு உங்ககிட்ட இருக்கா? என்னமோ நாங்கள் தான் ஜெயிச்சு வந்தோம் அதிக சீட்டு இருக்கிறோம் அப்படிலாம் சொல்றீங்களே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? இவரை போய் பார்க்குறாரு ஏடிஎம்கேல அந்த கட்சிக்குள்ள பிரச்சனை. நீங்கள் ஒவ்வொருத்தரையும் போய் வீடு வீடாக போய் தேடிய பார்க்குறீங்க. நேர் வழியில் மக்களுக்கு நல்ல ஒரு ஆளுங்கட்சி என்பது ஆட்சியில் நாங்கள் இந்த சாதனை செய்திருக்கிறோம் எங்களுக்கு ஆதரவு தேர்தல் கேட்பது உலக இயல்பு. எதிர்கட்சிகள் ஆட்சியில் இருக்கிற குறைபாடுகளை சொல்லி நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் இது இல்லாமல் நடத்துக்கோன்னு சொல்கிறது இயல்பு. ஆனால் ஆளுங்கட்சி தன்னுடைய சாதனைகளை பற்றி ஒன்றுமே சொல்லாமல் வெறும் வாய்ச்சவடால் மட்டுமே பேசிக்கிட்டு மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அரசியல் கட்சி உலகத்திலேயே இருக்கும்னா அவங்க பாலியல் அவங்களோட குறைகள் எல்லாம் சொல்றீங்க, நம்ம கட்சியில் இருக்கிற குறைகள் எல்லாம் எப்போது? நாங்க ஆட்சியில் இருக்கும் போது தான் குறைய பத்தி பேசுவோம். சரி, ஆட்சியில் இருக்கும் போது நீங்க சொல்லுங்க, எதிர்கட்சிக்காரன் ஏன் குறை சொல்லிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எதிர்கட்சியா வலுவா இருக்குமா, ஸ்ட்ராங்கா இருக்குமா? அது எங்க கவலைங்க? நீங்க எங்க கவலைப்படுறீங்க சார்? உங்களுடைய கவலை வந்து ஒரு குடியரசு தலைவர் வேட்பாளரை கூட காங்கிரஸால் போட முடியல. நான் என்ன சொல்றேன்னா, உங்களை மாதிரி நான் பேண்ட் கூட போட முடியல. அதான் குறைபாடு, நான் கேட்கறத புரிஞ்சுக்கவே மாட்டீங்களே. அப்ப போட்டிக்கு ஆள் இல்ல, போட்டிக்கு ஆள் 40 வருஷம் சொல்லுவாங்க, 400 வருஷம் கற்பனை எல்லாம் நீங்களே மேல பறந்துகிட்டே உண்மை. அது ஆசை எல்லாம் உண்மையானால் நீங்க அது வேற விதையா போயிடும். நான் கேட்பது ஒரு பொதுமக்கள் பார்வையில் எப்படி பார்க்கணும்னா, ஒரு அரசை எப்படி பார்க்கணும், அரசியல் கட்சியை எப்படி பார்க்கணும், அந்த அளவுகள் மாறி போனதுடைய விளைவு தான் இவ்வளவும். ஆட்சியை பார்க்கிற போது அந்த ஆட்சி மக்களுக்கு பயன்படுகின்ற ஆட்சியா? அதுக்குதான் நான் முதலே சொன்ன ஆட்சியை பற்றியான விமர்சனங்கள் வைக்கணும், அந்த பார்வை அப்படி வைங்கன்னு சொல்றேன். நான் சொல்றேன், நான் விமர்சனமே சொல்லல. சரி, நீங்க ஏன் திரும்பி திரும்பி இடத்தை மாத்திட்டு மாத்துறீங்க? இல்ல மாத்த, விமர்சனமே அல்ல, ஒண்ணுமே செய்யலேங்கிறனா. ஆட்சியே நடக்கல, ஒரு கோமாளி கூத்து நடக்குது. அப்ப ஆட்சிக்கு வரணும்னா நாம என்ன பண்ணணும்? அது வேற. நீங்க செய்யறதுக்கு என்ன வேலைகளை எடுத்திருக்கு காங்கிரஸ்? என்ன செய்ய போறீங்க? அதான் திரும்பி திரும்பி என்னன்னா, நீங்க நான் வலுவா இல்ல ஸ்ட்ராங்கா இல்லன்னு நான் சொல்லிட்டே இருக்கேன். நான் மீண்டும் மீண்டும் சஞ்சய் காந்தி முழுக்க அசிங்கமா போயிட்டு பேசும்போது ஒருத்தர் எடுபடி ஒருத்தனுக்கு எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் தான் இருக்கு. ரோட்டில் நடந்து போகும்போது ரோடு ஓரத்தில் டீ கடையில் இருந்து சிரிக்கிறான், இவன் தான்டா எழுத்து நிற்கிறவன் சஞ்சய் காந்தின்ட்டு. அவனுக்கு அவமானத்தில் பார்க்கறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன்ட்டு ஒரு மோட்டர் சைக்கிள் தான், அந்த மோட்டர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஓட்டுறதுக்கு இன்னொருத்தனையும் சேர்த்து ட்ரிபிள்ஸ்லாம் போனால் ஒரு வாரம். போலிங் அன்னைக்கு பூத்தி ஏஜெண்ட் கூட பாதி இடத்துக்கு கூட போடலை, கவுண்டிங்க்கு கூட சரியான ஏஜெண்ட் போடலை. ஆனால் சஞ்சய் காந்தி தோற்று அவன் வெற்றி பெற்றான். அவன் பேரை சொல்லுங்க, ரவீந்தர் பிரதாப் சிங். அதனால ஜனநாயகத்தில் இவன் பலமானவன் பலவீனமானவன் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஜனநாயகத்துடைய அரிச்சுவடியே தெரியலன்னு அர்த்தம். சரி, எந்த நேரத்தில் இவன் பலமா வருவான், எந்த நேரத்தில் பலவீனம் வருவான், சம்பந்தப்பட்டவனே புரிஞ்சுக்க முடியாது. இல்ல, நான் அரசியல் பார்வையாளர்கள் அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடியவர் என்ன கேட்கிறாங்கன்னா, பாஜகவை எதிர்க்க வேண்டிய காங்கிரஸ் கம்யூனிஸ்டோட மோதிட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு கம்யூனிஸ்டோட மோதுறது தான் நம்ம வேலை, பாஜகவோட தானே நம்ம மோதி அரசியல் பண்ணணும், கேரளாவில் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்ற கேள்வியெல்லாம் முன்வைக்கிறாங்க. அப்போ இங்கே கேட்க பிஜேபி வந்து திமுகவோட மோதக்கூடாது, காங்கிரஸ் கூட தான் மோதணும் அப்படின்னு சொல்றீங்களா சார்? அரசியலில் எல்லா கட்சியோடும் பேசதானே செய்வாங்க. சரி, உங்கள் வீட்டிலையே ஒன்று வேணாம், அப்பா அம்மா பிள்ளைங்க உங்கள் குழந்தைங்க வீட்டு மருமக எல்லாம் இருக்காங்க, ஒரே குடும்பம் தானே, ஒரு 5-6 பேர் தானே இருப்பாங்க, எல்லாம் ஒரே குரலையே பேசுவீங்க, அதுக்குள்ளேயே மாறணும் ஒன்றும் இல்லை. ஒரு அரசியல் கட்சிக்குள்ளேயே பல கருத்து வேறுபாடு இருக்கும், பல கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக நாட்டில் கருத்து வேறுபாடுகள் விமர்சனம் வருவது இயற்கை தான். அதை கடந்து ஆட்சிக்கு வருகிறவர்கள் மக்களுக்கு என்ன சேவை செய்கிறாங்க அதை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். எதிர்கட்சி அவன் சரியா இல்லைன்னா அவன் சைட் லைன் ஆயிடுறானே, நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க? நீ என்ன செய்றீன்னு கேட்டா அதை பத்தி பதில் சொல்லாம அவனை பாருங்க எப்படி திருடிட்டு ஓடுறவனை விரட்டும் போது முன்னால திருடன் ஓடுறான், முன்னால திருடன் ஓடுறான், கெட்டிக்கார திருடன் சொல்றானோ அதை போல மோடியும் அமித்ஷாவும் சொல்றாங்க. சரி, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சி ஐசியூல இருக்குது, அது ஏற்கனவே எல்லாம் வெட்டி பிளந்துருக்கு. ஃபெவிகால் வேணா வாங்கி தரேன், வந்து கமலாலயத்தில் வாங்கிட்டு போங்கன்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. அவருக்கு நல்ல ஒரு யோசனை சொல்றேன், அவருக்கும் நல்லது அந்த கட்சிக்கு நல்லது. அவர் ஃபெவிகால் வாங்கி வச்சிருக்கிறாருல, அவர் எங்களுக்கு தர வேணாம், அவர் வாயில ஒட்டிக்கிட்டோம், அவருக்கு நல்லது, அவர் குடும்பத்துக்கு நல்லது, அந்த கட்சிக்கு நல்லது. ஏன் இந்த மாதிரி உளறத விட
உருப்படியான காரியம் நடக்கும். இல்லை, உங்களை வெளியே துரத்தி விட்டா கூட நீங்கள் மறுபடியும் போய் ஒட்டிக்கிறீங்க திமுகவோட. அவங்க துரத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்களா? திரும்ப திரும்ப உள்ளே வந்துடுறீங்க காங்கிரஸ் அப்படின்றார் அவர். அது எங்க பிரச்சனை? நீங்க என்ன பண்றீங்க இங்க? அவ்வளவுதான் அவ்வளவுதான் உங்க ஸ்ட்ரென்த்ன்றார் அவர். ஏடிஎம்கேல இருந்து நீங்க ஒவ்வொருத்த வீட்டுக்கா போனீங்களா இல்லையா? ஆதரவு தானே கேட்க போறாங்க சார். டிஎம்கேல இருந்து போன தேர்தலில் யாராவது அரசியல் விவரம் தெரிஞ்சோம்னா பரவாயில்ல. இந்த கிண்டர் கார்டன் பையனுக்கு வேற என்ன சொல்ல முடியும்? இன்னைக்கு அந்த கட்சியினுடைய மாநில தலைவர், உலக தலைவராக கூட இருக்கட்டுங்க, கட்சியில வச்சுக்கிட்டுங்க, அரசியலுக்கு வந்தே 5 வருஷம் ஆகல. நான் உங்களை பார்த்து கேட்கறேன், தமிழ்நாட்டில் சினிமா கட்சின்னு சொல்றது அதிமுக. அந்த கட்சியில கூட 5 வருஷம் மெம்பர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு பதவி கொடுப்பாங்க. கட்சிக்கு உள்ள வந்தவொடனே எம்எல்ஏ சீட்டு, அடுத்த 6 மாசத்துல மாநில தலைவர் பதவி. இந்த போய் நாங்க என்னத்த பதில் சொல்றது? அந்த கட்சியின் தலைமை முடிவெடுக்கிறது, அந்த கட்சி சேர்ந்து. அதத்தான் நான் சொல்றேன், நீங்க தலைவரா நான் ஒத்துக்கணுமான்னு கேக்குறேன். உங்க காலத்து தலைவர்கள் கூட அவரை தலைவரா ஏத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டாங்க சார். யாரு? உங்க காலத்து தலைவர்கள் கூட ஒத்துக்கிட்டேன் போய் கேளுங்க. நான் ஒத்துக்கலங்கிறேன், அதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க? அவர் கருத்துல நீங்க ஏன் வந்து அதுல மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்க. அவர் தான் லாஜிக்கா சொல்றாரு. இங்க ஐசியூல இருக்கு தமிழ்நாட்டு. அதத்தான் சொல்றேன், ஐசியூல காங்கிரஸ் இருக்குல்ல, ஃபெவிகால் போட்டு ஒட்டுறேங்கிறீங்க. ஃபெவிகால உன் வாயில ஒட்டிக்கப்பா, உனக்கு நல்லது, உன் குடும்பத்துக்கு நல்லது. தெருவில் போனா அவங்க வீட்டில் இருக்க பொம்பளைகளை கூட ஊர் ஜனங்கள் கேலி பண்றாங்க, இப்படி ஒரு கோமாளியை வீட்டில் வச்சிருக்கீங்களே, அடக்கி வைக்க மாட்டீங்களான்னு. 1967 தான் தமிழ்நாட்டில் காமராஜர் வந்து மதிய உணவு திட்டம் போட்டாருன்னு சொல்ற உலக மகா அறிவாளி என்ன விபரீதமான விளைவை உண்டாக்கும். இது உருவாக்க போகுது. தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க போகிறோம், இங்க இருந்து 25 MPக்களை அனுப்ப போகிறோம் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் ஆட்சியை பிடிக்க போறேன்னு வேற ஏதோ சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். காரக்குடி போறாரு போல் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டில் ஆட்சியை ஒரு பிடிப்பாருன்னு சொன்னா இதை விட ஒரு சிறந்த நகைச்சுவை இந்த நூற்றாண்டுக்கே இருக்காது. காங்கிரஸ் கட்சி இருக்கா தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவர் தானே சொல்றாரு, அவர் கோமாவில் இருந்தா அவருக்கு என்ன தெரியும்? காங்கிரஸ் கட்சி இருக்கா? திமுக இல்லைன்னா காங்கிரஸே இல்ல தமிழ்நாட்டுல அப்படின்றது அவருடைய வாதமா பெரிய அளவுக்கு பேசுறாரு அவர். இவருக்கு முதல்ல இவர் யாருங்க? அவருக்கு இவர் முதல்ல பிஜேபியான்னு கேக்குறேன்னா, நான் முதலே சொல்லிட்டேன், அவர் கட்சியில சேர்ந்தே 1 வருஷம் ஆகுது சார். மோடி மாநில தலைவர், மோடி கட்சியில எவனா உருப்படியா ஆர்டர் இருந்தா வேற ஆள்ல போடுவான். எவனுமே இல்லைன்னு தானே இந்தால போட்டிருக்காங்க. ஒரு கட்சியில நிறைய பேர் இருக்கான்னு வச்சுங்க, ஏற்கனவே உடச்சிருந்தாலும் தலைவரா போடுவாங்க. கட்சிக்கு வந்தவொடனே 1 வருஷத்துக்கு ஒரு தலைவரா போடுறாங்கன்னா வேற யாரும் உருப்படியா இல்லையா இருந்தா அர்த்தம். 1%ல இருந்து 3.5% கொண்டு 30% கூட வரட்டுங்க, அது வேற விஷயங்க. 30% வளர்ச்சி, வளர்ச்சி என்பது வேற, அதனால மக்களுக்கு என்ன பயன் என்பது வேற. சரி, இல்ல கால்ல யாழை கால் வந்துருது. ஆகா, கால் எவ்வளவு பெருசா வந்துருச்சு அப்படின்னா சொல்லுவீங்க, ஐயோ ஆபத்துன்னு சொல்லுவீங்க. அது போல பிஜேபி வளர்ந்தா யானைக்கால் மாதிரி வளருதுன்னு அர்த்தம். அது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. தேசிய அளவில் நாட்டை சீரழிச்சது பார்த்தாதா இந்த தமிழ்நாட்டையும் சேர்த்து சீரழிக்கணுமா? ஐயா, தமிழ்நாட்டின் தலைப்பு செய்தியா தினமும் வந்துட்டு இருக்காங்க ஐயா பாஜக. உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறவங்க அப்படிதான் நடக்கும். நல்ல செய்தியில போடுறதுக்கு ஊடகங்கள் எங்க இருக்கு? நாட்டில் எவ்வளவு பிரச்சனைக்கு யாராவது மூடி போடுறீங்களா? நயன்தாரா திருமணம் வரணும்னு எல்லா பத்திரிகைகளையும் முதல்ல படத்தோட செய்தி, எல்லா டிவிலையும் அதான் காட்டுறீங்களே, எங்க விளங்க போகுது? காங்கிரஸ் போராட்டம் பண்ணுங்க, காங்கிரஸ் காங்கிரஸ் மக்கள் போராட்டங்கள். நான் என்ன சொல்றேன், மீடியா தப்பு பண்ணுதுன்னா ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? இல்ல காங்கிரஸ் அதை ஒத்துக்க அப்புறமே பேசுவோம், சரியா தப்பா நான் சொல்றது. சரி, நான் என்ன கேக்குறேன் நாங்கள் அண்ணாமலையும் தினமும் போராட்டம் நடத்துறது. நயன்தாராவும் அண்ணாமலையும் ஒண்ணுதான், வேற ஒண்ணும் இல்ல. அண்ணாமலைக்கும் நீங்க கொடுக்கற விளம்பரமும் நயன்தாரா கொடுத்த விளம்பரமும் ஒண்ணுதான். நல்லதை காட்டுங்கன்னு நான் சொல்றேன். எந்த ஒரு நாட்டில் ஊடகங்கள் சிறப்பாக பணியாற்றுகிறதோ அந்த நாட்டில் மக்கள் விழிப்போடு இருப்பார்கள். அந்த மக்கள் விழிப்போடு இருக்கிற போது ஆட்சி சரியான ஆட்சி வரும். இங்க முதல்ல சரியாக வேண்டியது ஊடகங்கள். நல்ல செய்திக்கு தருகிற முக்கியத்தை விட பல மடங்கு தவறான கிறுக்குத்தனமான செய்திகளுக்கு தருவதை இன்றைக்கு மக்கள் மத்தியில அது ஒரு பேசு பொருளா இப்படி திருப்பிட்டீங்க. இருக்கு இல்ல, காங்கிரசுக்கு நல்ல தலைவரை எப்ப நியமிக்க போகிறீர்கள் அப்படின்றத நாங்க செய்தியா கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அப்படியா? நீங்க பொறுத்திருந்து பாருங்க, ரொம்ப சீக்கிரம் வரும், பார்க்கலாம். அதிக நாள் வேணாம், ஒரு 15 நாள்ல பாருங்க, பார்க்கலாங்க ஐயா. அவங்களுடைய இலக்கு என்ன? பெரிய டார்கெட் வச்சுட்டு தான் எப்போதுமே அவங்க ஒரு அஜெண்டாவோட பயணிக்கிற மாதிரி தெரியுது இந்தியா முழுவதும், அமித்ஷாவோ மோடியோ. அவங்களுடைய பயணம் வந்து எப்பவுமே தேர்தல் தேர்தல் தேர்தல்ன்ற ஒரு 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 முனைப்போடு போற மாதிரி தெரியுதுங்க. எதிர்கொள்ள எப்போது தயாராக போகிறது காங்கிரஸ்? 2000 வருடங்களுக்கு முன்னால வள்ளுவன் ஒரு குரல் சொல்லியிருக்கான், நுனிக்கொம்பர் ஏறினார், அடுத்த வரின்னு அடுத்து அதல பாதாளத்துல வந்து கைகால் உடைய போகுது. நுனிக்கொம்பர் ஏறினாருங்கிறது இவ்வளவுதான் இவங்களுக்கு உயரம்ங்கிறது, இனிமே அதுக்கு மேல கிடையாது. கீழே விழ போறாங்க, கைகால் உடைய போகுதுன்னு சொல்றேன். இப்படி ஒரு கட்சி என்பது இன்னும் துக்களுக்கு எப்போதும் ஆண்டதை பத்தி இன்னும் வரலாறு படிக்கிறோம் இல்ல? அதை போல
ஒரு நாட்டில் ஒரு ஆட்சி எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி நடக்கிற இந்த ஆட்சி இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து கூட இந்திய நாட்டில் வாழ்கின்ற வாழப்போகின்ற இந்த மக்களுக்கு ஒரு அபாயகரமான ஆட்சிக்கான அடையாளமாக இருக்க போகுது. 25 MPக்கள் நாடாளுமன்றம் போவாங்கன்னு அண்ணாமலை ஒரு டார்கெட்டோடு பயணிக்கிறார். நாம எத்தனை எம்பி அனுப்ப போறோம்? நாம டார்கெட்டோட பயணிக்கிறோம் சார். ஏதாவது சொல்றோமா? நம்ம அவர் மாதிரியே சொன்னா 39 MP போறோம் சொல்லிட்டு போவேன். அது என்னுடைய நோக்கம் அல்ல. நான் முதலே கேட்டது போல அவர் ஒருவேளை 20வது இலக்கு இருக்கு சார், இலக்கு சொல்றாரே சார், இலக்கை வச்சு ஓடுறாங்க. என்னங்க நீங்க எதுவுமே ஒரு இலக்கு இருந்து ஓடினா தானே சார் அதை வந்து எட்டி பிடிக்க முடியும். இலக்கோட பயணத்தை எட்டி பிடிக்கிறது உண்டு, இலக்கு இல்லாம பயணம். வாஸ்கோட காமா இலக்கோட போனாரா? அவர் தான் அமெரிக்கா கண்டுபிடிச்சார் தெரியுமா உங்களுக்கு? அதனால இலக்கோட பயணித்து வெற்றி பெறுவதும் உண்டு. இலக்கோட தப்பான பயணத்துக்கு இலக்கை வச்சு என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில எப்படியாவது கோடீஸ்வரனா வர்றதுங்கிறது அதுவும் இலக்கு தான். நியாயமான வழியில் உழைச்சி கோடீஸ்வரனாக வரணுங்கிறது அது இலக்கு தான். நல்ல பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியாக குடும்ப நடத்துங்கிறது இருக்கு தான். சினிமாவிலிருந்து எப்படி வந்தாலும் பரவாயில்ல, அது கிடைக்கிற காசு நமக்கு பயன்படுத்தும் அப்படின்னு ஒருத்தியை கல்யாணம் பண்ணுறதும் அதுவும் இலக்கு தான். அந்த இலக்கு சரியானதா தவறானு பார்க்கணுமே ஒழிய வெறும் இலக்கு இருந்தபோது மட்டுமே முக்கியம் அல்ல. நியாயமான வழியில் கூட தான் நம்ம எத்தனை பேர் வருவீங்கன்னாவது சொல்லுங்களேன். காங்கிரஸில் நியாயப்பியாக போக போகிறோம். அது அதை நான் சொன்னாக்க ஜனநாயகத்தையும் மக்களையும் கொச்சைப்படுத்துகிறதா இருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் அதாவது ஒரு நேரத்தில் நான் திரும்பி உங்களுக்கு சொல்கிறேன், தமிழ்நாடை விட ஒரு சிறந்த உதாரணம் ஒன்றும் கிடையாது. ஒரே தலைவர், ஒரே கட்சி தமிழ்நாட்டுடைய வரலாறுலேயே உச்சகட்ட வெற்றியை அடைந்தது 71ல் திமுக. அப்போ கருணாநிதி தான் முதல்வர், திமுக அந்த கொள்கை எல்லாம் ஒன்று தான். 183 இடத்துல ஜெயிச்சது. அதே தலைவர், அதே கொள்கை, அதே செயல்பாடு, அதே தொண்டர்கள், 91ல் ஒருத்தர் ஒரு ஆள் அப்படி உண்டு. அதனால ஒரே கொள்கை, ஒரே தலைவர், எல்லாம் ஒண்ணுதான். ஆனாலும் உச்சகட்ட வெற்றியும் வரும், தாழ்ந்த இடமும் வரும். வெற்றி பெற்றவர்கள்லாம் புத்திசாலின்னு சொல்ல முடியாது, தோற்றவர்கள்லாம் முட்டாள்னு சொல்ல முடியாது. அது அந்த காலத்தில் சினிமா பாட்டிலே நகைச்சுவையாக சொன்னாலும் அதுதான் யதார்த்தம். புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. வெற்றி பெற்ற போது காமராஜருக்கு இருந்த பக்குவத்தை விட அவர் தோல்வியடைந்திருக்கு பின்னால அதிக பக்குவம் இருந்துச்சு. ஒரு செய்தியை சொல்றேன், ஜனநாயகத்துடைய தத்துவம் என்னங்கிறதுக்கு. 67 மோசமான தோல்வி வருகிறது. அந்த தோல்வி வந்தவுடன் வீட்டில் அமர்ந்திருக்கிறார், எல்லோரும் அழுகிறார்கள் பொருள்களை சுற்றி. கடைசியாக இவரே தோற்று போனார் என்ற செய்தி வருகிறது. ஐயோ, ஐயாவே தோக்கடிச்சுட்டாங்களே, நாடு போச்சு, நாடு போச்சு என்று இவர்கள் பேச. ஆனால் அதுவரை அமைதியாக இருந்த அவர் சொன்னார், சிரிக்கிறார். என்ன என்னையா சிரிக்கிறீங்க? ஜனநாயகம் ஜெயிச்சிருச்சுன்னு. காமராஜா இருந்தாலும் தோக்கடிக்க முடியும், அதுதான் ஜனநாயகம், அதுதான் ஜனநாயக தத்துவம். சரி, இன்னொரு செய்தியை சொல்கிறேன், நேரடியாக கிடைச்சது. ஒரு நல்ல ஜனநாயகவாதியுடைய பார்வை எப்படி இருக்கும்னா, 73 கடைசி, 74 ஆரம்பமாக இருக்கணும். நாங்கள் ஒரு மாணவர் காங்கிரஸ் பயிற்சி முகாம் நடத்தணும் மகாபலிபுரத்தில். அந்த நேரத்தில் தான் திமுக இருந்து அதிமுக பிரிந்து திண்டுக்கல் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார் எம்ஜிஆர். அப்போ நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், ஐயா நாம் திமுகவை ஆதரிக்கிறோமா எதிர்க்கிறோமான்னு. முட்டா பேர உட்கார் என்றார். எல்லோரும் சிரித்தார்கள், எனக்கும் கூச்சமாக இருந்தது. உட்கார்ந்தேன். அவர்தான் தலைவர். ஒரு நிமிடம் கழித்து திரும்பி என்னை பார்த்தார், பார்த்து கேட்டார், ஏ எந்திரி, ஏன் அதை கேட்டேன்னு கேட்டார். இல்லையா, திமுகவிலிருந்து எம்ஜிஆர் வெளியே வந்தார், நாடு முழுக்க ஒரே கலவரமாக இருந்துச்சு, கொஞ்ச நாள் அமைதியாக இருந்துட்டீங்கனாவே சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் ஆட்சி கவுந்து போயிருக்கும், நீங்கள் ரெண்டும் ஒரே குட்டையில் உரிய மட்டையில்னு சொன்னீங்க, அதனால தான் கலவரம் நின்றுச்சு, திமுக ஆட்சி இது நீடிக்குது, அதனால தான் நம்ம ஆதரிக்கிறோமா எதுக்கிறோமான்னு கேட்டேன்னு. முட்டாப்பேர நாளைக்கு நீயே இந்த ஊருக்கு முதல் மந்திரியாக வந்துறேன்னு வச்சுக்க, நாட்டில் இருக்க எல்லாரும் ஒன்று ஆதரிச்சுவாடா? ஊருக்கு 4 பேர் எதுக்குறான்ல, அவெல்லாம் பஸ்ஸை உடைக்கிறது, லாரி உடைக்கிறது, ரயிலை கோக்குறதுனா மக்களுக்கு நிம்மதி எங்கே இருக்கும்னு. திமுக ஆட்சி எதுக்குறோம், ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணு, அடுத்த தேர்தலில் மக்கள் ஆதரவோடு ஆட்சியை கவுக்கணுமே ஒழிய குறுக்கு வழியில் கலவரம் செஞ்சு கலகம் பண்ணி ஆட்சியை கவுக்கணும்னு புத்தி இருந்தால் ஓடி போயிருந்த கட்சிக்கே வேணாம். அதற்கு பேர் தான் ஜனநாயகம். நீங்க அப்படி கிடையாது, எதை செய்தாலும் எப்படிப்பட்டாவது ஒரு ஆட்சியை கவிழ்ப்பது, உடைப்பது, விலைக்கு வாங்குவது, கொஞ்சம் கூட வெட்கம், சூடு, சுரணை, மானம் எதுவுமே இல்லாமல், கூச்சமே இல்லாமல் ஜனநாயகத்தை படுகொலை செய்வது, இதை வாடிக்கையாக வைத்திருக்கிறீர்கள். இப்போது உங்களுக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். அதிகாரம் என்பது ஒரு பெரிய போதை தான், அபிநய விட பெரிய போதை தான். இந்த போதை இருக்கிற போது இந்த அகந்தையும் ஆணவும் இருப்பது இயற்கை தான். அது ஒரு எங்காவது ஒரு இடத்துல பேக் ஃபயர் ஆகிறது, அடிபடுகிற நேரத்தில் ஹிட்லரை போல ஒன்று நீங்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் முசோலினியை போல மக்களே அடித்து கொன்று விடுவார்கள். அதை நோக்கித்தான் பிஜேபி தலைமை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இந்த கட்டத்தில் அவர்கள் புரிந்து கொண்டு தங்களை மாற்றிக்கொண்டால் அவர்களுக்கு நல்லது.
இல்லை என்றால் நாட்டுக்கு நல்லது. நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி ஐயா. வணக்கம்.